ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராடிஷ் மசாலா பராத்தா இல்லைனா முள்ளங்கி சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம மூணு ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கியை வாஷ் பண்ணி மேலே இருக்க தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க முள்ளங்கியெல்லாம் கேரட் பீட்ரூட் சீவல்ல துருவி எடுத்துக்கலாம். நம்ம துருவி வச்ச முள்ளங்கியில தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள சேர்த்துட்டு எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முள்ளங்கியில நீர் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இது நமக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாயை கூட சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப் கோதுமை மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமே இப்போ பிசைஞ்சிக்கோங்க, ஏன்னா முள்ளங்கியிலே வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். முள்ளங்கி நமக்கு ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணவும் யூஸ் ஆகும். அதே மாதிரி இது நம்ம ஹார்ட்டுடைய ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. முள்ளங்கியில் பொட்டாசியம், விட்டமின் சி அப்புறம் நார் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நம்ம உடம்பில் இருக்க கழிவுப் பொருட்களை வெளியேற்றவும் ரொம்ப உதவுது. இப்போ நம்ம ஒரு பிடி கொத்தமல்லி தலையும் இதில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்க மிச்சம் ஆஃப் கப் கோதுமை மாவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு பராத்தாக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாவு ரெடி பண்ண பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஒரு 5 to 10 minutes தனியாக வச்சிடலாம். டென் மினிட்ஸ் ஆன பிறகு நம்ம ஒரு உருண்டை எடுத்து எண்ணெய் இல்லைன்னா கோதுமை மாவை சேர்த்துட்டு தேய்ச்சிக்கலாம். முள்ளங்கி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேணாம், லேசாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம பரவலாக தேய்ச்சாச்சு. இப்போ ஒரு தவாவில் நல்லா ஹீட் பண்ணிட்டு பராத்தாவை ஆட் பண்ணிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நெய்யும் சேர்த்துக்கலாம், டேஸ்டியாக இருக்கும். எண்ணெயை எல்லா பக்கமும் பரப்பி விட்டுட்டு இப்போ நம்ம பராத்தாவை திருப்பிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 1 minute ஆன பிறகு பராத்தாவை திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராடிஷ் மசாலா பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாம்பார் எதுவுமே இல்லாமல் அப்படியேவும் சாப்பிடலாம். இதை சின்ன குழந்தைங்க யாரும் வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.